வன்முறை களமாக நெய்வேலி மாறியிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது எனவும், குறுகிய கால அரசியல் லாபத்திற்காக வேளாண் குடைகளை சிலர் கேடைவாக பயன்படுத்துவதை ஏற்க முடியாது எனவும் தெரிவித்திருக்கும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, பரமலாறு மாற்றுப்பாதை திட்டம் மிக இன்றியமையாதது என்று விளக்கமளித்திருக்கிறார். என்எல்சியில் வந்து சில அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துவதாக இன்றைக்கு அறிவித்து, இந்த போராட்டம் அறவழியிலே நடக்கக்கூடிய போராட்டம் என்பதை தாண்டி அந்த போராட்டம் வன்முறை களமாக இன்றைக்கு வெடித்திருப்பது என்பது மிகவும் கண்டனத்திற்கு உரிய ஒன்று. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், நில உரிமையாளர்கள் அவர்களெல்லாம் இந்த பிரச்சனையை அமைதியாக அணுகினாலும், சில இடங்களிலிருந்து வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள் செய்யக்கூடிய இத்தகைய அரசியல் உள்நோக்கம் கொண்டிருக்கக்கூடிய தூண்டுதலினாலே அங்கே இன்றைக்கு ஒரு வன்முறை ஏற்பட்டிருக்கிறது. இந்த வன்முறை என்பது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒன்று என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்கிறேன். ஏனென்றால் இந்த வன்முறை நிகழ்ச்சிகளின் காரணமாக ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்டிருக்கக்கூடியவர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு மருத்துவமனைகளிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு பிரச்சனையை பேசுகிற போது அதை பேசி தீர்வு காண முடியும். ஏற்கனவே பல்வேறு கட்ட காலமாக பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. அதை விடுத்து இதை வன்முறைக்கு கொண்டு போவதன் மூலமாக குறுகிய கால அரசியல் லாபத்திற்காக இந்த விவசாயிகளை இவ்வளவு ஒரு அவர்களை பலவீனமாக சித்தரித்து அவர்களை முன்னரே ஒரு கேடயமாக வைத்துக் கொண்டு இத்தகைய நடவடிக்கைகளில் வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. நான் அரசின் சார்பாக தெரிவிக்க விரும்புகிறேன், அரசு இதில் மிக கடுமையாக இருக்கும். வன்முறையை ஒருபோதும் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக தமிழ்நாட்டின் எந்த மூலையிலும் அனுமதிக்காது.